பேசிக்கா படிச்சது வந்து கோயில் கட்டடக்கலை. கோயில் கட்டுறாங்க பாருங்க, சிலை செய்யறது இது மாதிரி. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலை செஞ்சவர் என்னுடைய முதல்வர் கணபதி சபதி, அவருக்கு தான் நான் படித்தேன். இப்போ வந்து சென்னைக்கு போனீங்கன்னா பூந்தமல்லி ரோட்ல ரெண்டு ஆர்ச் பார்த்துருக்கீங்களா, அண்ணா நினைவு பவுளவில், அது நான் டிசைன் பண்ணது. 86 நான் டிசைன் பண்ணி எம்ஜிஆர் வந்து திறந்து வச்சார், அதுக்கப்புறம் 87 அவர் இறந்துட்டார். அதான் நான் செஞ்ச ஃபஸ்ட்டு ஒர்க்கு. அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூர்லாம் கூட போய் சிவன் கோயில் கட்டியிருக்கிறேன், இங்கே இதெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் எம்ஏ ஆர்கியாலஜின்னு சொல்லிட்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் கேவி ராமன் வந்து ஹெச்ஓடியாக இருக்கும்போது நான் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து பிஜி டிப்ளமோ இன் ஆர்கியாலஜின்னு சொல்லிட்டு டெல்லியில் வருஷத்துக்கு 15 பேர் மட்டும்தான் அந்த படிப்பை படிக்க முடியும், ஆல் இண்டியா லெவலில் எக்ஸாம் வச்சு எழுதுகிற படிப்பது. அதில் பாஸ் பண்ணி அதில் படித்து முடித்து எனக்கு டெல்லியிலே வேலையும் கிடைக்குது, ரெட்போர்ட்லேயே எனக்கு வேலை கிடைக்குது. அதுக்கு நடுவில் டிஎன்பிஎஸ்சி எழுதி இந்த டிபார்ட்மெண்ட் வந்து அருங்காட்சியக துறைக்கு வந்தேன். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வந்து எனக்கு புதுக்கோட்டை, புதுக்கோட்டையிலிருந்து ஊட்டி, புதுக்கோட்டை மியூசியம் தமிழ்நாட்டிலே ரெண்டாவது சென்னைக்கு அடுத்த மிகப்பெரிய மியூசியம் அது. அதில் அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஒரு 6 வந்து மறுபடியும் அதே மியூசியத்தில் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு, சொந்த மாவட்டம்ன்றதுனால இந்த மாவட்டத்துக்கு நான் வந்தேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து கந்திரி பக்கம் டோக்கியோ என்ற வில்லேஜ். என் மிஸ்ஸஸ் வந்து காவேரிப்பட்டினம் பக்கம் வேலம்பட்டு பக்கம் மாரிசெட்டிப்பட்டி தான் எங்கள் மிஸ்ஸஸ் ஊர். அதனால் நானாக கேட்டு இந்த மாவட்டத்துக்கு வந்தேன். இந்த மாவட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஆய்வு பண்ணதை வந்து முறையாக தொகுக்காமையும் மக்களுக்கு இது பண்ணாமையும் நிறைய இது இருந்தது. அதுக்காக வந்து நான் என்ன பண்ணேன்னா, கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு முறையும் வந்து வருஷத்துக்கு ஒரு 4-5 முறை இருக்கிற சுற்றி இருக்கிற கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் வந்து முதல்ல வந்து மாணவர்களுக்கு தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் வட இந்தியாவிலும் குஜராத்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல சிந்து சமவெளி நாகரிகம் இருந்த தோலவீரான்னு சொல்லி அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு முறை டெல்லியில் படிக்கும்போது. புரியுங்களா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இந்த வரலாறு தொழிலியல் சம்பந்தமான விழிப்புணர்வு நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. அதுவும் கம்பேரிட்டிவா வந்து சவுத்துக்கும் நார்த்துக்கும் வித்தியாசமா இருக்கு. இப்ப புதுக்கோட்டை மதுரை இந்த இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு நம்மளோட கூட இருக்கிற மாதிரி தெரியுது. நான் இங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப யாருக்கும் எதுவுமே தெரியாமல் இருக்கிறாங்களே, அதை பொதுமக்களுக்கே வந்து நம்முடைய முக்கியத்துவம் தெரியாமல் இருந்து அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு, அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 20-30 பேரை ஒரு கூட்டமாக வந்துட்டாங்கனாவே நான் அவங்க ஒரு லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். பசங்க வந்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்முடைய பழமையை பெருமையை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமைங்கிறத உணர்த்துறது தான் என்னுடைய முக்கியமான நோக்கமே. அருங்காட்சியகத்தை இங்கே வந்து நான் செய்யக்கூடிய முக்கிய மிக முக்கியமான பணி. அதுக்கப்புறம் இந்த சுகுண முருகன் சார் இது மாதிரி நிறைய இங்கே ஆர்வலர்கள்லாம் இருக்காங்க, ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், அவங்களுடைய கான்டாக்ட் ஏற்படுத்தி புது புது சைட்டுங்கள்லாம் எதாவது இருந்துச்சுன்னா போய் பார்த்து இது பண்ணுறது. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மிக ஒரு 10-15 புதிய கல்வெட்டுகள் வரலாற்றில் வந்து பதிவாகாத பெரிய பெரிய கல்வெட்டுகள்லாம், இந்த விஜயநகர காலத்து கல்வெட்டுகள்லாம், ஏன்னா மற்ற மாவட்டத்தை விட நம்மளுடைய மாவட்டத்தினுடைய வரலாறு ரொம்ப கம்மியாக இருக்கும், மற்ற மாவட்டத்துலாம் வரலாறு நிறைய இருக்கும். இதை வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தினுடைய பகுதி ரொம்ப கம்மியாக இருக்கும். காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல இங்க ஒர்க் பண்ணவங்க யாருமே இந்த ஏரியாக்காரங்க வெளியிலிருந்து வந்தவங்களா இருப்பாங்க, பேருக்கு ஒர்க் பண்ணிட்டு போயிட்டாங்க, முறையா ஆவணப்படுத்துங்க. அதனால நமக்கு வரலாறு வந்து கொஞ்சம் மங்கின மாதிரி தான் இருக்கு. அதை நம்ம இது பண்ணணும் இருந்தா தான் நான் வந்து எங்க கல்வெட்டு கிடைச்சாலும் சரி போய் படிச்சு, இப்ப கூட சமீபத்தில் கூட இங்க அவரு இருக்கு, அது ஒரு நல்ல கல்வெட்டு. அது நிமிழி நாயின் ஒரு நாய் பேர் கூட இருக்கு அந்த இதுல, அந்த இறந்தனுடைய பேர் இருக்கு. இதெல்லாம் வந்து வீட்டுலதான் இருக்கு, ரோடு பக்கம் தான் இருக்கு, அந்த கல்வெட்டே படிக்காம விட்டுருக்காங்க. இது மாதிரி நிறைய கல்வெட்டு, சிலது வந்து பாதிதான் படிச்சிருப்பாங்க, கீழே வந்து தண்ணி இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு போயிருப்பாங்க. அதனாலதான் வந்து வரலாறு முழுசா சொல்லாம அப்படி அப்படியே மேலோட்டமாவே எழுதிருக்காங்க. அது முழுசா செய்யணுன்றதுதான் என்னுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். அதுக்கப்புறம் இந்த பாறை ஓவியங்களை பத்தி சொல்லணும்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் வந்து சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலே அதிகமான பாறை ஓவியங்களை கொண்ட ஒரு மாவட்டம். காரணம் என்னன்னு, ஒவ்வொரு மலையிலையுமே தேடினா ஒரு பாறை ஓவியம் இருக்கு. நம்ம தேடலன்றது தான் ஒரு விஷயமே தவிர, தேடணும்னா கண்டிப்பாக ஒரு இடத்துலையாவது இருக்கும். நான் அதுக்கு வந்து நான் நிறைய இதில் நானே பார்த்துருக்குறேன், சாரும் நிறைய கண்டுபிடிச்சி புக்கோட வெளியிட போகிறாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதன் முதலாக பாறை ஓவியம் கண்டுபிடிச்சதும் இந்த மாவட்டம் தான் சொல்லி சொல்கிறாங்க. அதுலேயும் சில கருத்துக்கள் ஒரு ஆசிரியர் கண்டுபிடிச்சா இதுக்கு முன்னால் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு முன்னாலும் சொல்லி சார் கூட சொன்னார். அதை வந்து ஆதாரத்தோட இந்த பேப்பரில் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த இதை கூட நம்ம மாற்றிக்கலாம். சரி, 1972 அதுக்கு முன்னாலே 72 ரொம்ப முன்னால 6 முன்னாலே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்குரிய ஆதாரத்தை சொன்னாங்கன்னா இவர் தான் முதன்முறையாக தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் பாறை ஓவியத்தை கண்டுபிடிச்சுன்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல என்ன
ஒருத்தர் செய்து ஒரு உதாரணமா இவர் சொல்வாரு, சாரு இப்ப நம்ம சிஓ சார் வந்து புதுக்கோட்டில திருமயம்ன்ற ஒரு இடத்துல வந்து பாறை ஓவியம் இருக்கு. அந்த ஓவியத்துல 35 வருஷத்துக்கு முன்னாலே சுலைமான் அப்படிங்கிற ஒரு காப்பாட்சியர், புதுக்கோட்டை காப்பாட்சியர் வந்து பார்த்து பேப்பர்ல கொடுத்துருக்கிறாரு. ஆனா அது அதோட விட்டு போச்சு. நானும் நான் அங்க 96 இருந்து நான் வேலை பார்த்துருக்கிறேன், பல முறை நான் போய் நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன். பாத்தீங்கன்னா முதல் நாள்ல இருந்தே நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன். நான் இப்ப காப்பாட்சியத்தை கேட்கும்போது இது வந்து சுலைமான் வந்து பண்ணிட்டாருவாங்க, அதோட விட்டோம். அது முறையா ஆனா வந்து வெளியே கொண்டு வராம விட்டாங்க. அது மாதிரி பல விஷயங்கள் இப்ப நாம கூட இது புதுசுன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னால நமக்கு நினைவு தெரிஞ்சதுக்கு முன்னாலே வந்து வேற யாராவது செஞ்சிருப்பாங்க. அதனால கண்டுபிடிப்புன்றதுல வந்து பெருமை நிச்சயமா கிடையாது. அதை வந்து கொண்டாடுறதுல சில பேர் வந்து போட்டி நாலாம் முதல்ல பார்த்தா நீ தான் அது கிடையாது. ஆனா அதனுடைய அடிப்படை என்னன்னா இந்த மாவட்டத்தினுடைய தொன்மை பழமை அல்லது பெருமையை வந்து வெளிக்கொண்டு வரணும். ஏதோ ஒரு வகையில நம்ம வெளிக்கொண்டோம்னா அது கொஞ்ச நாளைக்கு முன்னால் இன்னொருத்தர் பார்த்துருக்கலாம் இல்லைங்களா. அது நான் பெரும்பாலும் கண்டுபிடிப்புகள் எல்லாமே சார் சொன்ன மாதிரி ஆய்வாளர்களை நேரா போய் கண்டுபிடிக்கிறது இல்லை. அங்க இப்ப ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க வேற யாரும் ஒரு தான் சொல்லலாம், அவங்க தான் உண்மையான கண்டுபிடிப்பாளர், அவங்க பேர் வராது புரியுதுங்களா. அதே மாதிரி இப்ப பெரிய இப்ப வரலாற்றுல வந்து கலெக்டர் காலம் இருந்த காலம்னு சொல்றோம். அந்த இருந்த காலத்தை வெளிச்சமாக்குறது இந்த இந்த கல்வெட்டு, எந்த கல்வெட்டு, கூழாங்குறிச்சி, கூழாங்குறிச்சி கல்வெட்டு. அதை கண்டுபிடிச்சு அசோகன் கல்வெட்டு மாதிரி அது ஒரு மிக முக்கியமான கல்வெட்டு. அது இல்லைன்னா அவங்களை பத்தி வரலாறே தெரியாது, 300 வருஷம் வரலாறே தெரியாது. அப்படிப்பட்ட கல்வெட்டு கண்டுபிடிச்சவர் கரூர் ராஜேந்திரன் ஒரு ஆசிரியர் தான், அதுக்கப்புறம் அவர் என்ன ஒரு சூப்பராக இல்லை இது மாதிரி பெரிய ஆளுங்கள்ட்ட சொல்லி அவங்க பேர் தான் வச்சிருக்காரு இவர் பேரே வராமல் போயிடுச்சு. கண்டம் தண்ணி ரசிப்ப ஒரு 100,000 ரூபா அவார்டு கொடுத்தாங்க பாண்டிய நாட்டு வரலாற்று பேரால புதுக்கோட்டை மாவட்ட கல்வெட்டு புத்தகம் போட்டு புத்தகம் எல்லாம் போட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன ஒரு சூப்பராக இல்லை இது மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களோட சேர்ந்து கல்வி கிட்டு பெரிய ஆளானாரு. ஆனா ஃபர்ஸ்ட் இன்ட
அப்புறம் இந்த ஓவியத்தை பத்தி டெக்னிக்கலா பார்த்தோம்னா ரொம்ப பழைய ஓவியம்னே சொல்ல முடியல. எதுவுமே ஓரளவுக்கு ஒரு 1700 இது மாதிரியான பீரியட். காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராவணன் இது இந்த கதைகள்லாம் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னால் கிடையாது. அந்த ஸ்டைலும் பாத்தீங்கன்னா அது மாதிரி கிடையாது. அதே மாதிரி அந்த இது பாத்தீங்கன்னா சூழம் எல்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் இப்ப கிராம தேவதைகள் தாங்கிகளோட இருக்குது. இது ரொம்ப பின்னால உள்ளது புரியுதுங்களா. ஆமா எல்லாமே ரீசெண்டான உள்ளது. ஒரு 1000 வருஷம் அதிகபட்சமா சொல்லலாம். ஆனா இதுல அது நிச்சயமா அது அந்த விதத்துல இது வந்து முக்கியமானது. இதை விட 2000 வருஷம் பழமையானது 2500 வருஷம் பழமையான ஓவியங்கள்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது அதை விட பழமையானதெல்லாம் கூட இருக்கு. அதுவும் காவி நேரத்துல இருந்துச்சுன்னா அதை விட பழமையான காவின்றது ஓரளவுக்கு நம்ம சொல்லும் பொழுதே காவி தான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் வெள்ளை காலின்னு சொல்லிட்டு இந்த இது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அழிஞ்ச மாதிரிதான் இருக்கு. அதேதான் அதுதான் பழசுன்னு நினைக்கிறேன். இல்ல அதே அது சூழ மாதிரிதான் இருக்கு. ஆவணப்படுத்தி முறையா வந்து தொகுத்து பொதுமக்களுக்கு வெளிப்படுத்துறதுதான் வந்து நம்முடைய வேலை. அதை சிறப்பாக செய்வீங்க. வாழ்த்துக்கள்.